ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் இனிய சின்னஞ்சிறு உலகத்துக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வீடியோ வந்து லஞ்ச் டைமில் எடுத்தது அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் பண்ணேன் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறேன். மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் இறால் தொக்கு, இறால் லாலிபாப்பு, இந்த மாதிரி ரசம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணினேன் அப்படிங்கிறனால கடகடகடன்னு இருக்க போகுது இந்த வீடியோ. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க. வீடியோ எடுக்கிறது பாப்பா எடுக்கிற அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் சமையல் வந்து கடகடன்னு பண்ணிட்டேன். ஒரே நேரத்தில் எத்தனை ரெசிபீஸ் பண்ணாலும் குயிக்காக எப்படி சமையலையும் முடிச்சுட்டு க்ளீனிங் பண்ணலாம் அப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இந்த வீடியோக்குள்ளே நிறையா இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாமே புரியும். மதிய லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான்வெஜ்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். கொஞ்சம் அதிகமான ரெசிபீஸ்லாம் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக, இடம் வசதி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு வேலைகளை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அங்கங்கே எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பாறை மீனும் செம்மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, இறாலும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து உப்பு, மஞ்சத்தூள், கல் உப்பு, மஞ்சத்தூளும் போட்டு கழுவி வச்சிடலாம். இறால் மீனில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, மேலே இருக்கிற அந்த ஓடு எல்லாமே க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இதை வந்து இப்படியே சமைச்சிடக்கூடாது. எல்லா இடத்துலையுமே வந்து க்ளீன் பண்ணி எப்படி கொடுப்பாங்க, எப்படி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் வாங்குகிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்து வேஸ்ட் எடுக்காமல் தான் எப்பயுமே வரும். ஆனால் சுத்தமாக எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். எல்லா மீனையுமே நம்ம எடுத்து உள்ளே இருக்கிற வேஸ்ட்டில் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு மீனாக தான் க்ளீன் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இது வந்து அரை கிலோ இறால் மீன், இறால் வந்து அரை கிலோ இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ வேஸ்ட் இருக்குது உள்ளே. மீனில் இருக்கிற வேஸ்ட்டில் எடுத்த பின்னாடி நம்ம வந்து ஒரு டைம் வந்து சாதாரண தண்ணியில் கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி நான் வச்சிட போகிறேன். தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அந்த மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூளில் போட்டு வச்சுருந்தேன், இப்போ பார்த்திங்கன்னா அதை ஒன்று ஒன்று எடுத்து நல்லா கழுவிக்கலாம். நம்ம தேய்ச்சி கழுவிடக்கூடாது, மீன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கனால பார்த்திங்கன்னா உடஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து லேசாக பொப்புன மாதிரி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவும்போது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாயிரும். இப்போ வந்து இந்த மீனை வந்து நம்ம அலசி எடுத்துக்க போகிறோம். ரெண்டையும் அலசிட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அடுத்த வேலையை நம்ம தொடங்க போகிறோம். அடுத்து வந்து சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஊற வச்சிட்ருக்கிறேன். இது வந்து ஒரு 20 நிமிஷமாவது ஊறிச்சு அப்படின்னா சாப்பாடு வந்து நல்லா விரைச்சிக்காமல் சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து அரிசி கழுவுன தண்ணி மொத தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பூச்செடிகளுக்கு ஊற்றிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து அரிசி நல்லா கழுவிட்டு நான் குக்கர்லேயே வந்து அளவாக தண்ணி ஊற்றி, அரிசி எவ்வளோ எடுத்துருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்க போகிறேன். இது வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுக்க போகிறோம். அரிசி வந்து ஊறிட்டுருக்கட்டும். அதுக்கு அடுத்த வேலையை வந்து நான் வெங்காயம் உரிச்சுக்கிறேன். வெங்காயம் வந்து குழம்புக்கு தேவையான வெங்காயம் உரிச்சுக்கலாம். இப்போ வந்து மீன் வந்து ஒரு அரை கிலோ அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து வெங்காயம் உரிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு நான் உரித்து எடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து வெள்ளைப்பூடு, இஞ்சியெல்லாம் தேவைப்படும், அதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளைப்பூடு வந்து அப்படி வெறுமனே உரித்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் பிடிக்கும். இந்த மாதிரி தட்டி நம்ம உரித்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் உரிக்கிற மாதிரி இருக்கும். வெள்ளைப்பூடு வந்து ஒரு 2 பூண்டு அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்தால் போதும். வெள்ளைப்பூடு வந்து குழம்புக்கு வேணும், அதே சமயம் மீன் வறுவலுக்கும் நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கும் வேணும் அப்படிங்கிறனால ஒரு 2 பூண்டு அளவுக்கு உரிச்சிருக்கிறோம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் வந்து நம்ம உரித்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 தக்காளியும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு 4-5 பல்வாக்கில் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி லேசாக வதக்கிட்டுருக்கிறேன். வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டுருக்கிற டைமில் வந்து நமக்கு வந்து இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு தேங்காய் பூ தேவைப்படும். தேங்காய் பூ வந்து துருவி எடுக்காமல், நான் வந்து தேங்காய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு அப்படிங்கிறனால வந்து மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்திருந்தேன். தேங்காய் எடுத்துகிட்டு அதே ஜாரில் வந்து இப்போ நம்ம வந்து வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பட்டை வந்து 2 துண்டு, சின்ன சின்ன துண்டு 2, கிராம்பு 2 சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன்.
கறிவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. இதை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, கொஞ்சம் லேசாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதிலையே வந்து நம்ம உரித்து வச்சுருந்த வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து செத்தி வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு அடி அடிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம அரைக்க வேண்டியதாக இருக்கும். மொதல் வந்து சீரகம் மிளகெல்லாம் போட்டு அரைச்சோம், அடுத்து வந்து நம்ம வெள்ளைப்பூண்டு இஞ்சியெல்லாம் போட்டு அரைச்சிட்ருக்குறோம், அடுத்து வந்து பொரி வகைகள்லாம் சேர்க்கணும். நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக அரைக்கும் போது தான் மசாலா வந்து கரெக்டாக அரைப்பட்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கிட்டு இருந்த வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான காரம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்காக வேண்டி நான் வீட்லேயே ரெடி பண்ணால் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பொடி தான். இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா சேர்க்குற கட்டிலும் நம்ம வந்து பட்டை கிராம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்ட பின்னாடி நம்ம வந்து துருவி வச்சிருந்த தேங்காயும் சேர்த்துக்கிட்டோம். தேங்காய் வந்து ஒரு மூடிக்கும் கம்மியாக தான் துருவியிருந்தேன், ஒரு மூடி அளவு கூட இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா சூடேறுற வரையிலும் நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மீன் வறுவலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, ஒரு மசாலா. அதில் வந்து பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சிருந்தோம், கூடவே வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் பொடி வகைகள்லாம் சேர்க்கணும், அதை வந்து சேர்த்துக்கலாம். மொதல் வந்து காரத்துக்கு தேவையான 2 ஸ்பூன் வாக்கில் தனி மிளகாய் தூள் சேர்த்துருந்தேன். அடுத்து வந்து உப்பு சேர்த்துருந்தேன், உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வாக்கில் சேர்த்துருந்தேன். அடுத்து வந்து அரிசி பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் வாக்கில் சேர்த்துருந்தேன். அதுக்கடுத்து வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் வாக்கில் சேர்த்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து உதிராமல் இருக்கிறதுக்காக தான். எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மசாலா உதிர்ந்து வராமல் இருக்கணும், அதுக்காகத்தான் நம்ம அந்த பொடி சேர்த்துருந்தோம். லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழ வாக்கில் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப விட தேவையில்லை, சும்மா 1-2 ஸ்பூன் வாக்கில் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப இலகளாகவும் இருந்துடக்கூடாது, அதனால் வந்து தண்ணி அதிகம் சேர்க்காமல் நம்ம வந்து இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மீன்லாம் நல்லா கழுவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா. இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான மீன் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதில் வந்து நல்லா மசாலா புரட்டி விட்டுக்கலாம். எல்லா மீன்லேயுமே வந்து மசாலாவை நம்ம வந்து புரட்டி விட்டுட்டோம். இப்போ வந்து இறால் மீன் இருக்குது, குட்டி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இறால் மீன் வந்து பொரித்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 மீன் வாக்கில் எடுத்துக்கிறேன். அதை வந்து மசாலா தொடச்சிட்டு நம்ம வந்து அவள் பிடிச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால டூத்பிக்கும் எடுத்துருக்கிறேன். அதை வந்து குத்தி விட்டோம் அப்படின்னா லாலிபாப் மாதிரி இருக்கும், அதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாள் பாப்பா. குழந்தைங்க பொதுவாகவே இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி மசாலா புரட்டிட்டு உள்ளே வந்து கையில் படாத அளவுக்கு நம்ம வந்து டூத்பிக்கை வந்து குத்திக்கலாம். பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பொரித்து கொடுக்குறோம் அப்படிங்கும்போது வந்து அந்த மசாலாவை லேசாக எடுத்துட்டு பொரிக்கும்போது வந்து மசாலாவை லேசாக தொடச்சி விட்டுட்டு நம்ம பொரித்து கொடுத்தோம் அப்படின்னா காரம் அதிகமாக இருக்காது. நான் அப்படி தான் பண்ணி கொடுவேன் பாப்பாவுங்களுக்கு. இப்போ வந்து மசாலா புரட்டி வச்சிட்டோம் அப்படிங்கும்போது வந்து எண்ணெயில் போட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மசாலாவை ரொம்ப கொஞ்சமாக குறைச்சிட்டு நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம், தொடச்சி எடுத்துகிட்டு போட்டு கொடுக்கலாம். நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெங்காயம் தக்காளி, அதெல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு, அதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு தாளித்து விடும்போது பார்த்திங்கன்னா புளித்தண்ணி நமக்கு தேவைப்படும், அதனால் 1 எலுமிச்சம்பழ சைஸுக்கு நம்ம வந்து புளி எடுத்து ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு நம்ம வந்து இந்த மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மீன் குழம்பை வந்து நம்ம மஞ்சட்டியில் தான் தாளித்து விட போகிறோம், அதனால் மஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடே இருந்துமே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுமே நம்ம வந்து வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூன் வாக்கில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம வந்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவையும் கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து புளித்தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். புளித்தண்ணி வந்து கெட்டியாக 1 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டு பார்க்குறோம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தண்ணியோடு சேர்த்து நம்ம குழம்பு கூட்டி வைக்க போகிறோம். கூட்டி வச்ச குழம்பு வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வச்சுக்க போகிறோம். குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்க போகிறதில்ல, ரொம்ப தண்ணியாகவும் இருக்க போகிறதில்ல. இந்த பதத்துக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து மூடி வச்சுக்க போகிறோம். இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அடுத்து வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா சாப்பாட்டுக்கு அரிசி, அதை வந்து இந்த அடுப்பில் நான் வச்சு விட்டுக்கிறேன். அந்த அடுப்பில் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குது, இந்த அடுப்பில் வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்குது. குழம்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொதித்து வந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் சுண்டணும், அதனால் வந்து மூடி வச்சுக்கலாம்.
இந்த பக்கம் வந்து சாப்பாடு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, குக்கர் வந்து விசில் வந்துருச்சு. அதை வந்து தீயை குறைச்சி சிம்மில் வச்சுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வாக்கில் சிம்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா பூ மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்து இறால் தொக்குக்கு வந்து வெங்காயம் வெட்டிட்டுருக்குறேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம், இப்போ வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காய வாக்கில் வெட்டிட்டோம். வெட்டிட்டு இஞ்சி பூண்டு வந்து நம்ம பேஸ்ட்டாக போடுறது காட்டிலும் இந்த மாதிரி தட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா. பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு, சின்ன பீஸாக வந்து இஞ்சி, அதை ரெண்டையும் வந்து தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் வந்து நல்லா சூடே இருந்தமே எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெயும் நல்லா சூடே இருந்தமே வந்து சோம்பு போட்டாச்சு. சோம்பு, பட்டை 2, கிராம்பு 2 சேர்த்துருக்குறோம். அது நல்லா பொரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே வந்து நம்ம தட்டி வச்சுருந்த வெள்ளைப்பூடு, இஞ்சி அதையும் சேர்த்துருக்குறேன். வாசத்துக்காக வேண்டி கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிட்டுருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஓரளவுக்கு குழம்பு ரெடியாயிருச்சு. மீன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் போடணும். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்த பின்னாடி தான் நம்ம மீனை போடணும். முன்னாடியே போட்டோம் அப்படின்னா மீன் வந்து நல்லா குழஞ்சி போயிடும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை மாறாமல் இருக்கும், மசாலாவெல்லாம் அந்த பச்சை வாசனை மாறாமல் இருக்கும். அதனால் எப்பயுமே மீன் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வர டைமில், இறக்குற டைமில் நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து காரத்துக்கு தேவையான மசாலா பொடி 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. பொடி வகைகள்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்ட பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி, அதை வந்து கழுவி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிறதுக்காக வேண்டி உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் வாக்கில் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மீன் உடஞ்சி போயிடும், ரொம்ப குழஞ்சி வெந்து உடஞ்சி போயிடும். பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும்னு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து மல்லியலை தூவிட்டு 1 ஸ்பூன் வாக்கில் பச்சை எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பக்கம் அடுப்பில் வந்து நம்ம இறால் தொக்குக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அது வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இறால் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முன்னாடி வந்து தக்காளி வதங்குறப்பையும் சேர்த்தோம், இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்க போகிறோம். தண்ணியே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா அந்த மீன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியே போதும் வேகிறதுக்கு. சிம்மில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ அடுப்பு சுற்றி இருக்கிறத வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குற கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து மீன் பொரிக்கிறது தான். மீன் பொரியிற அளவுக்கு தேவையான ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடே இருந்ததுமே நம்ம வந்து மீனை போட்டு பொரிச்சிட்ருக்குறேன். இந்த பக்கம் 1-3 நிமிஷம், அந்த பக்கம் 1-3 நிமிஷம், பரட்டி விட்டு 1-3 நிமிஷம் வந்தால் போதும், நல்லா கிறிஸ்பியான மீன் ரெடி ஆயிரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பாப்பாவுகளுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறனால அந்த மசாலாவை லேசாக தொடச்சிட்டு நான் ஓரளவுக்கு தான் மசாலா ஒட்டியிருக்கிற மாதிரி போட்டு பொரித்து எடுத்துருக்குறேன். இப்போ வந்து நம்ம குட்டி பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியான இறால் மீன் வந்து வறுத்தெடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா அவள் கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக டூத் பிக் இருக்குது அப்படிங்கிறனால அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததில்லை அப்படின்னா செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. இது பாப்பாவுக்கு, அது வந்து நம்ம ஹர்னிதா குட்டிக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இருக்கிற மீன்களை நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இறால் தொக்கு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்குது. ரொம்ப தண்ணியாட்ட வேண்டாம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சாச்சு. ஏன்னா இது இப்படி வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவோடு அந்த இறால் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறாலும் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வந்துருந்துச்சு. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இறால் பொறுத்தவரை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அதோடய வேகிற டைம் பார்த்திங்கன்னா 5 லிருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எடுத்துடணும். சிம்மில் வச்சுருந்து எழுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நான்வெஜ் மெனு விருந்துனே சொல்லலாம் ரெடியாயிருச்சு. அது வந்து இறால் தொக்கு, இது வந்து மீன் குழம்பு, இது வந்து மீன் வறுவல், அடுத்து வந்து ஒயிட் ரைஸு, அதே சமயம் லாலிபப், இறால் லாலிபப் ரெடி ஆயிருச்சு. லாஸ்ட்டாக வந்து தக்காளி ரசம் ரெடி ஆயிருச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை, அந்த நுரை வரும்போது பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி ரசத்தில் வந்து நான் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு வெறும் அந்த ரசமாக வந்து வச்சுருக்கிறேன். அந்த துதி எல்லாமே இல்லாமல் வடிகட்டிட்டு வச்சுருக்கிறேன். பாப்பாவும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஏன் ஜாமி தீந்து போச்சா?
வேணுமண்ணா? என்ன வேணும்? என்ன வேணுமா? நல்லா இருந்துச்சாடா? சரி, சூப்பரா இருந்துச்சா? சூப்பரா. சரி, நம்ம கொடுத்துறேன். நம்ம குட்டி பாப்பா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, ரொம்ப சூப்பரா இருக்குதாம்மா, அவளுக்கு பிடிச்சிக்கிச்சாமா, அதான் சொல்லிட்டு இருந்தா. என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் எடுத்து அந்த பக்கம் வச்சாச்சு. வச்சுட்டு அடுப்பை லேசாக தொடச்சி விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட உட்காந்தோம் அப்படின்னா, ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்க்குறக்கு ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கசகசன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால லேசாக தொடச்சி எடுத்துடலாம். நம்ம வந்து சாதாரணமாக க்ளீன் பண்ணுறதை காட்டிலும் இந்த நான்வெஜ்லாம் எடுத்து செய்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம வறுக்கிறது பொறிக்கிறதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அந்த பொறிக்கிற வாசம் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நல்லா பாத்திரத்துலாம் நல்லா கழுவ வேண்டியதாக இருக்கும். நான்வெஜ் எடுக்கிற அன்றைக்கி எந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய டிப்ஸோடு கூடி ஒரு வீடியோ நான் முன்னாடியே நேற்றே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், தேவைப்பட்ட பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ, இங்கே நிறுத்திக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான்வெஜ்லாம் செய்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆர்டரில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு முடியும், வேலை முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நீ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் சொல்லிக்கிறது நான் சுதா செல்லமுத்து. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.